Welcome to Kurshi Tamil World. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் யூனிட்டோட கண்டினியூ பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா உஷா ராணி பத்தி கொடுத்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா கபடி சாம்பியன். கபடி சாம்பியன் பத்தி தான் இதுல பார்க்க போறோம். உஷா ராணி காப்கம் கபடி சாம்பியன் ரோஸ் ஃப்ரம் சாண்டி டவுன் ஆஃப் சுபேத்ரபாளையா இன் யஷ்வந்த்பூர் நியர் பெங்களூர் இன் கர்நாடகா. அதாவது ஏழை மக்கள் வசிக்கிற டவுனில் சுபேதர்பாளையா அப்படிங்கிற இடத்துல வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூருக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து இவங்க பிறந்தாங்க. ஆம்டு வித் ஹர் மதர்ஸ் அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம் டு பிகம் அண்ட் அத்லட் சி பிகேம் டிட்டர்மைண்ட் அண்ட் ப்ராக்டிஸ்டு கபடி அட் த காண்டிவீரா ஸ்டேடியம் எவ்ரி மார்னிங் ரெயின் ஆர் சைன். அதாவது உஷா ராணியோட அம்மா பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட கனவு என்னென்னா அவங்களுக்கு அத்லட் ஆகணும் அப்படிங்கிறது பெரிய கனவு. ஆனால் வந்து அது அவங்களுக்கு வந்து நிறைவேறல. அம்மாவோட கனவை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு கபடி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க மழை வெயில் இந்த மாதிரி எதுவுமே பார்க்காம காண்டிவேரா ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கபடி கிளப்பில் விளையாடுறத வந்து டெய்லியுமே அதை வாட்ச் பண்ணுவாங்க. சி க்ரூ அப் வாட்சிங் கபடி அட் எ கிளப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் சூன் ஜாயின் த கிளப் அண்ட் ஸ்டார்டட் பிளேயிங் கபடி அட் நேஷ்னல் லெவல் இன் சப்ஜூனியர் கேட்டகரி. அப்புறம் அவங்க கபடி கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் சப்ஜூனியர் கேட்டகரியில் வந்து கபடி விளையாண்டாங்க. வென் அவர் சி வாஸ் நாட் பிளேயிங் சி வாஸ் த சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட் டு ஹர் பேரண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் அட் ஹோம். இவங்க அந்த விளையாட்டை வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஏர்னிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பூ விற்கிறது இந்த மாதிரியான சில வேலைகளை செஞ்சு டெய்லி வந்து அன்றாட தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. சி யூஸ்டு டு செல் த ஃப்ளவர்ஸ் ஃபார் ஹர் டெய்லி லைஃப் லிவிங் அண்ட் சி ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப் அன்டில் சி காட் யூ ஜாப் இன் த கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ். அதாவது எவ்வளோ நாளாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டில் போலீஸ் போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் செஞ்சாங்க. She was selected as a police person for her excellence in sports and was the youngest in Karnataka State Police Women Kabaddi Team. அதாவது இவங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாண்டதை பார்த்துட்டு போலீஸ் போஸ்டிங் வந்து கொடுத்தாங்க. கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் உமன் கபடி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் யங்கஸ்ட் போலீஸ் பர்சனாக இருந்தாங்க. She was just 29 years old when she won a gold medal in Kabaddi. She is much acclaimed for her raiding skills in Kabaddi. E.S. Suman. அவங்களுக்கு கோல்டு மெடல் 29 வயசில் கிடைச்சது. கர்நாடகா ஸ்டேட்டில் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் போர்டில் இருக்கிற E.S. சுமந்த் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அட் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட் ப்ரொமோஷன் போர்ட் சேஸ் டிஸ்பைட் எ வெல் பெய்ட் ஜாப் உஷா பார்ட்டிசிபேட்டட் இன் நேஷ்னல் ஈவெண்ட் எவ்ரி இயர் வித்தவுட் எ மிஸ். அதாவது இவங்க எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் உஷா ராணி வந்து ஒவ்வொரு வருஷமும் நேஷ்னல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறத விடுறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உஷா ராணி பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. சி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கிவிங் லீட்ஸ் ரேடிங் ஆப்போனன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி பிளேயிங் எ ப்ராமினன்ட் ரோல் இன் இந்தியன் கபடி டீம். உஷாராணி இஸ் நவ் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ப்ராக்டிசிங் எவ்ரி டே டு கோல்டு மெடல் அட் த ஏசியன் கேம்ஸ் இன் 2018. அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஏசியன் கேமில் வந்து கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சி ஹாஸ் ஆல்சோ பிகம் எ ரோல் மாடல் டு ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அட் ஹோம் அண்ட் அதர் ஃபெல்லோ ஸ்போர்ட் பர்சன். அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர் மற்றவங்களுக்கும் வந்து ரோல் மாடலாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.